வெல்கம் டு கன்னியாஸ்லட்ஸ் இந்த வீடியோவில் மூலிகை குளியல் பொடி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு எப்படி தனித்தனியாக தயார் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பொடி ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இதில் நம்ம நாற்பத்தேழு வகையான மூலிகை பொருட்களை யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த பொடியை ஒரு வயசு குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம் முதல்ல பெண்களுக்கு மட்டும் சேர்க்க வேண்டிய பொருட்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கோரைக்கிழங்கு நூறு கிராம் இது வந்து தேவையில்லாத முடியெல்லாம் நீக்க உதவும் இது வந்து கொம்பு மஞ்சள் ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் பூலாங்கிழங்கு நூறு கிராம் எடுத்துக்கலாம் பூலாங்கிழங்கும் வந்து முகத்தில் இருக்க தேவையில்லாத முடிகளை நீக்க உதவும் இந்த நான்கு பொருட்கள் வந்து பெண்களுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது ஆண்களுக்கு தயார் செய்யும் போது இந்த நான்கு பொருட்களை தவிர்த்துட்டு பின்வர பொருட்களை நீங்கள் சேர்க்கணும் காய்ந்த நெல்லிக்காய் நூறு கிராம் வசம்பு ரெண்டு கடுக்காய் தோல் இரண்டு நம்பர் ஜாதிக்காய் இரண்டு மாசிக்காய் இரண்டு இந்த கடுக்காய் ஜாதிக்காய் மாசிக்காய் மூணும் ஒன்றோ ரெண்டோ சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்கக்கூடாது இது வந்து கருப்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க இது ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் இது வந்து விலாமிச்சை வேர் இதுவும் நூறு கிராம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப நல்லது இது வந்து அகழ் இதுவும் ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் இது வந்து மஞ்சுஷ் சொல்லுவாங்க இது ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணும் அதனால் முப்பது கிராம் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்கும் இது வந்து கார்போக அரிசி இது வந்து நூறு கிராம் சேர்த்துக்கோங்க நன்னாரி வேர் நல்ல வாசனையை கொடுக்கும் இதுவும் நூறு கிராம் சேர்த்துக்கலாம் பூந்தி வந்து நுரை வரும் அது ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அதில் இருக்க கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு தோல் மட்டும் சேர்த்துக்கணும் எலுமிச்சை தோல் பொடி சேர்த்துக்கோங்க திரிப்பலா சூரணம் ஐம்பது கிராம் எலுமிச்சை தோல் பொடி ஐம்பது கிராம் ஓட்ஸ் நூறு கிராம் பச்சரிசி நூறு கிராம் இது நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங் ஆக்டிவிட்டி இருக்கும் இது வந்து பச்சை கற்பூரம் இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பத்து கிராம் அளவுக்கு மா இலை நூறு கிராம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க அதே போல் கொய்யா இலை நூறு கிராம் இதையும் நல்லா காய வச்சு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து துளசி இலை நூறு கிராம் வேப்பிலை நூறு கிராம் குப்பைமேனி இலை நூறு கிராம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு இலைகள் கிடைச்சாலும் நீங்கள் காய வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா பொடியாகவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் அதை வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை பொடி நூறு கிராம் இந்த மாதிரி எல்லாமே வந்து பொடியாக கிடைக்கிது இது உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிறத விட பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடைகளில் வாங்குறது ரொம்பவே நல்லது அதிமதுரம் இருபது கிராம் நாட்டு ரோஜா நூறு கிராம் மறிகொழுந்த ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் இதுவும் நூறு கிராம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க அதில் இருக்க குச்சியெல்லாம் எடுத்துடணும் வெறும் அந்த இலைகள் தான் வந்து சேர்க்கணும் இது மகிலம்பூ நூறு கிராம் அருகம்புல் கெடைச்சா அருகம்புல் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி பொடி வந்து பாக்கெட்டில் கிடைக்கிது அது ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் இது உலர்ந்த செம்பருத்தி நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நூறு கிராம் எடுத்துக்கலாம் செண்பகப்பூ இருபது கிராம் வெட்டி வேறு இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்படி முழுசாக சேர்க்கக்கூடாது மெஷினில் சிக்கிக்கும் நூறு கிராம் எடுத்திருக்கேன் வெட்டிவேர் வந்து வேர்வை வாசனையை கண்ட்ரோல் பண்ணும் ஆவாரம்பூ நூறு கிராம் ஆவாரம்பூவில் இந்த மாதிரி குச்சிகள் இருக்கும் அதை வந்து நீக்கிட்டு வெறும் அந்த இதில் மட்டும் சேர்த்துக்கோங்க பயிறு இரநூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் இது வந்து சந்தன குச்சி இது ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் சாமந்திப்பூ உங்களுக்கு கிடைச்சா ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் ஆரஞ்சு தோல் நூறு கிராம் வால்நட் பருப்பு பத்து நம்பர் பாதாம் பருப்பு பத்து நம்பர் கசகசா இருபது கிராம் இட்லி பூ நூறு கிராம் இதையெல்லாம் இப்போ நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கு தனியாக பயன்படுத்துகிற கொம்பு மஞ்சள் விரலி மஞ்சள் அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு கோரைக்கிழங்கு இதை வந்து தனியாகவும் மற்ற பொருட்களை தனியாகவும் நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும் அரைக்கும் போதும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் ஆண்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தனியாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை பெண்கள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்கன்னா நீங்கள் எல்லா பொருட்களையும் ஒட்டுக்காக வெயிலில் காய வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்லா மாடியில் ஒரு அஞ்சு மணி நேரமாவது இதெல்லாம் காயணும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது இந்த பொருட்கள்லாம் பறந்துடும் அதனால் மேலே ஒரு மெலிதான துணி வச்சு கல் வச்சு பாதுகாப்பாக காயவேங்க நான் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இது வந்து ஆண்களுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மூலிகை பொடி மஞ்சள் கலக்காதது இது மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் நீங்கள் அரைப்பு மஞ்சள்லாம் வந்து அரைப்பாங்க இல்லையா அந்த இயந்திரத்தில் அரைக்கணும் மாவரைக்கு இதில் அரைக்காதீங்க இதை வீட்டில் இருக்க மிக்சிலாம் அரைக்க முடியாது இது எல்லாமே ஹார்டாக இருக்கும் இது வந்து பெண்களுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் சேர்த்த பொடி பெண்கள் பயன்படுத்தும் போது இந்த பொடியும் அந்த மூலிகை பொடியும் ரெண்டையும் சேர்த்து தான் பயன்படுத்தணும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதை மொத்தமாக பக்கெட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் இப்படி பேட்சாக ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி படாமல் பார்த்துக்கணும் ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் வரும் இது நல்ல வாசனையாக இருக்கும் ஏன்னா இதில் வெட்டி வேர் ரோஜா இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா நல்ல வாசனையை கொடுக்கும் வேர்வ ஸ்மெல் வராது இந்த பொடியை நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் இதில் இருக்க பூலாங்கிழங்கு கோரைக்கிழங்கு இது எல்லாமே வந்து முகத்தில் இருக்க தேவையில்லாத முடிகளை நீக்கிறதுக்கு யூஸ் பண்ணும் இந்த பொடி உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல கலரை கொடுக்கும் நல்ல ஸ்கின்னும் வந்து க்ளோயிங்காக ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் புத்துணர்ச்சியை தரும் இந்த பொடியை நீங்க வந்து ரோஸ் வாட்டர் கலந்தும் பயன்படுத்தலாம் அல்லது தண்ணி சேர்த்து கூட பயன்படுத்தலாம் சோப் போட்டதுக்கு அப்புறமா இந்த பொடியை தேய்ச்சி குளிங்க ஒரு வயசு குழந்தைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வயசுக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு வேண்டாம் ஏன்னா அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதில் நம்ம நிறைய பொருட்கள் சேர்த்துருக்கறனால அவங்க ஸ்கின்னுக்கு இந்த பொருள் ஹார்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது நான் வந்து இதை கலக்கிறதுக்கு அரிசி வடித்த கஞ்சியை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சாதாரணமாக தண்ணியிலே கூட கலந்துக்கலாம் அல்லது ரோஸ் வாட்டரும் கலந்துக்கலாம் முதல்ல மஞ்சள் சேர்த்த பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மூலிகை குளியல் பொடி மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து பெண்களுக்கு நீங்கள் ஆண்களுக்கு பயன்படுத்துகிறதா இருந்தால் அந்த மஞ்சள் பொடியை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மூலிகை பொடியை மட்டும் சேர்த்துக்கலாம் ஒன் இஸ் டூ த்ரீங்கிற ரேஷியோவில் யூஸ் பண்ணும் அதாவது மஞ்சள் கலந்த பொடி ஒரு ஸ்பூனும் மற்ற பொருட்கள் கலந்த மூலிகை பொடி வந்து மூணு ஸ்பூனும் சேர்த்திருக்கேன் இது வந்து பெண்களுக்கு பயன்படுத்தணும் இப்போ ரைஸ் வாட்ரு வந்து கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் கூட ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டரும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கூட கட்டு இல்லாமல் கலந்துக்கோங்க இது உங்களுக்கு ஒரு நாள் முழுக்க புத்துணர்வாக வாசனையாக இருக்கும் வேர்வை ஸ்மெல்லே வராது இந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு பவுடர்லாம் போட தேவையே இல்லை நல்லா இந்த மாதிரி கட்டு இல்லாமல் கலந்துக்கலாம் இப்போ இந்த குளியல் பொடி வந்து தயாராகிடுச்சு இதை வந்து உங்களுக்கு ஸ்கின்ல நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் இதில் நம்ம பூந்தி கொட்டை சேர்த்துருக்கிறதுனால இதுவே வந்து லைட்டாக நுரை கொடுக்கும் உங்களுக்கு சப்போஸ் சோப்புக்கு பதிலாக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா பூந்தி கொட்டையை நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க நல்லாவே நுறைச்சி வரும் இது ஒரு ஸ்க்ரப்பிங் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும் ஏன்னா வந்து இதில் ஓட்ஸு பச்சரிசி இதெல்லாம் சேர்த்துருக்கனால ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஸ்க்ரப் மாதிரியும் பயன்படுத்தலாம் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தால் முல்தானி மட்டியும் இதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க ஏன்னா முல்தானி மட்டி வந்து ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும் எங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கிறதுனால நான் முல்தானி மட்டி அவாய்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம கையை கழுவிக்கலாம் இப்போ கழுவினதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்கின் வந்து எவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக சூதிங்காக இருக்குது அப்படின்னு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ட்ரை ஸ்கினுக்கு இது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்